அவர்களும் புதிய வியட்நாம் இருதரப்பு உறவுகள் எதிர்கால ஒத்துழைப்புகள் தொடர்பாக கலந்துரையாடினர் வியட்நாம் அரசாங்கத்தினதும் மக்களினதும் வாழ்த்துக்களை ஜனாதிபதிக்கு தெரிவித்த இலங்கையுடனான உறவுகளை பேணுவதற்கு வியட்நாம் உயர் முக்கியத்துவம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் தமது நாடு முகம் கொடுத்த சிக்கலான காலங்களில் இலங்கை வழங்கிய ஒத்துழைப்புகளை வியட்நாம் தூதுவர் பாராட்டியதோடு தமது பதவிக்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை நட்புறவை மென்மேலும் பலப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டார் வியட்நாமிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை பாராட்டி கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கத்தின் சமூக பொருளாதார கொள்கைகளை தூதுவருக்கு தெளிவுபடுத்தினார் விவசாய பொருளாதார அபிவிருத்தி வறுமையை ஒழித்தல் கிராமிய மக்களின் வருமானத்தை அதிகரித்தல் போன்றவை நாம் முன்னுரிமை வழங்கியுள்ள விடயங்களாகும் ஆகும் அந்நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு தேவையான திட்டங்கள் தற்போது செயற்படுத்தப்பட்டு வருகின்றன அவற்றின் இறுதி நோக்கம் குறைந்த வருமானம் மத்திய வருமானம் கிராமிய நகரங்கள் போன்ற அனைத்து சமூக மட்டங்களிலும் உள்ளவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை தரத்தை பெற்றுக் கொடுப்பதாகும் நாம் அபிவிருத்தியை பார்த்து பாகுபாட்டு கண்ணோட்டத்தில் அல்லாமல் நாட்டின் அனைத்து மக்களையும் கவனத்திற்கொண்டே ஆகும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் நெல் மற்றும் ஏனைய பயிற்சியுக்காக மானியங்களை வழங்கி உயர் விளைச்சலை உறுதிப்படுத்துவதன் மூலம் எல்லா இனங்களையும் உள்ளடக்கிய வகையில் விவசாயிகள் பயன்படுவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது பின்னர் பயங்கரவாத செயல்களினால் எவரும் உயிரிழக்கவில்லை என்றும் நாட்டில் பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ள முடிந்ததாகவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார் இலங்கையில் காணப்படுகின்ற பொருளாதார முதலீட்டு வாய்ப்புகளை இனங்கண்டு அதன் மூலம் பயனடையுமாறு வியட்நாமிடம் கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சுற்றுலா துறைமுறை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார் இலங்கையில் முதலீடு செய்வதற்காக வியட்நாம் வர்த்தகர்களை ஊக்கப்படுத்துவதாகவும் வர்த்தக சுற்றுலா துறைமுகங்களின் அபிவிருத்திக்கு உயர் முக்கியத்துவம் வழங்குவதாகவும் வியட்நாம் நாட்டு தூதுவர் உறுதியளித்தார் இலங்கை வியட்நாம் ராஜதந்திர உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூலை இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாகும்